ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 40:26 உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் பார்த்து உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 27 சொல்லப்பட்டிருக்கிறது போல நாமும் கூட பல வேளைகளில் என் வழிகள் கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்று இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நினைக்கிறது போல கர்த்தர் நம்மை கண்டுகொள்ளாமல் இல்லை. சங்கீதம் 33:18-19 இப்படியாக சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வியாதியில் வறுமையில் கஷ்டத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை உயிரோடு பாதுகாத்து பராமரிப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கவில்லை, உதவி செய்யவில்லை என்று நினைக்காதீர்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வானத்தில் உள்ள சர்வ சேனையையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பெயரிட்டு அழைக்கிறார். அவைகளில் ஒன்று கூட குறையவில்லை. அப்படி இருக்க உங்களையும் என்னையும் குறைவுபட விட்டுவிடுவாரா என்ன? நாம் நோக்கி பார்க்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். சங்கீதக்காரன் தாவீது மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 17:1 நாம் வாசிப்போமேயானால் ஆண்டவர் தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் எல்லா காரியத்திற்கும் பிதாவை நோக்கி பார்த்தார், பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். அப்படி இருக்க நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மேற்கொள்ள தேவனுடைய பலன் நமக்கு தேவை. நம்மால் முடியாது என்று நினைக்கிற அனைத்து காரியங்களையும் நமக்கு முடித்து கொடுக்கிறவர் நமக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும், நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். மத்தேயு 14:31 நாம் வாசிப்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய சீஷர்கள் மட்டும் தனியாக படகில் கெனேசரேத்து நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். நடுக்கடலில் எதிர்காற்று வீசியதால் படகு அலையினால் அலைவுபடுகிறது. அதை அறிந்து கொண்ட ஆண்டவர் கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்தில் வருகிறார். அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் பேதுரு, நீரேயானால் நான் கடலின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவரிடமிருந்து உத்தரவு கிடைத்தவுடன் பேதுருவும் கடலில் நடக்கிறார். அவர் எதுவரைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நடந்தாரோ அதுவரைக்கும் பயமில்லாமல் தைரியமாக மூழ்காமல் நடக்கிறார். எப்பொழுது சூழ்நிலையையும் காற்றையும் கடலையும் பார்த்தாரோ அப்பொழுதே மூழ்க ஆரம்பித்து விடுகிறார். பின்னர் கதறி கூப்பாடு போடுகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய கையை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்டு அவரை காப்பாற்றுகிறார். காற்று அமர்ந்து அமைதல் உண்டாகிறது. அவர்கள் கெனசரேத் வந்து சேர்கிறார்கள்.
எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை போல நீங்களும் நானும் எது வரைக்கும் கர்த்தர் மேல் கண்களை வைத்து நடக்கிறோமோ அது வரைக்கும் மூழ்க மாட்டோம். ஒருவேளை இன்று நீங்கள் மூழ்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய அவிசுவாசமும் சந்தேகமும் நிச்சயம் நீங்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் காப்பாற்றி அற்புதம் செய்வார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவரீர் நீர் அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: இயேசு கிறிஸ்துவுடன் சீஷர்கள் கரை வந்து சேர்ந்த இடம் எது? ஏ நாசரேத்து, பி கப்பர்நகும், சி கெனசரேத்து, டி கானாவூர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.